காலத்துல ஒரு அம்மாவும் ஒரு பாப்பாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப வறுமையில் இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கும் கஷ்டம் ரொம்ப படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் சிறுமி காட்டுக்குள்ளே போயிடுறாங்க, எங்கேயோ தனியா காட்டுக்குள்ள. அவங்க அம்மாவுக்கு பசி ஆயிடுது. அவங்க அம்மாவோட ஒரு வயதான இதுக்கு பார்க்குறாங்க. நம்மளும் அந்த யானைக்கு பின்ன சந்திக்கிறாங்க. அந்த யானைக்கு பின்ன இந்த பொண்ணோட வறுமையை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு பசிய கொடுக்குறாங்க. அவங்க அந்த பொண்ணு வாங்கிட்டு போயிடுறாங்க. சமைத்து கொடு, சமைத்து கொடு குட்டி பானையே, சமைத்து கொடு, சமைத்து கொடு குட்டி பானையே, சமைத்து கொடு, சமைத்து கொடு குட்டி பானையே. அந்த பொண்ணு பானை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மாட்ட போய் கொடுக்குறாங்க அந்த பானைய. அவங்க அம்மா இந்த பானை எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு சாப்பாடு எப்ப கேட்கணுமோ அப்பெல்லாம் அந்த சாப்பாடை செஞ்சு கொடுக்கும், நம்ம பசிய போத்திடும். அந்த பசியெல்லாம் மந்திர நதிகள் இருக்கு. சமைத்தது போதும், சமைத்தது போதும் குட்டி பானையே, சமைத்தது போதும், சமைத்தது போதும் குட்டி பானையே. சமைச்சு சாப்பிட்டுறாங்க. ஒரு நாள் சிறுமி வெளியே காட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பசி ஆயிடுது. அவங்க அம்மாவும் நம்ம செஞ்சு பார்க்கலான்னு பார்க்குறாங்க. சமைத்து கொடு, சமைத்து கொடு, சமைத்து கொடு குட்டி பானையே, சமைத்து கொடு, சமைத்து கொடு குட்டி பானையே. அப்படி சொன்னதும் வருது வருது பானைக்கு வெளியே வருது. சமைச்சதே இருக்கு, பானைக்கு வெளியே வருது 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 பானைக்கு வெளியே வந்துச்சு. கீழே போகுது, கீழே போயிட்டு கீழே போயிட்டே இருக்கு. அந்த ஒரு வீடு வந்து கடைசியில் ஒரே ஒரு வீடு பாகியா இருக்கு. அவங்க ஆப்போசிட்ல பொண்ணு வர்றாங்க. சமைக்கிறதுக்கு நிறுத்தத்துக்காக ஒரு வந்தர் வரிகள் சொல்றாங்க. சமைத்தது போதும், சமைத்தது குட்டி பானையே, சமைத்தது போதும், சமைத்தது குட்டி பானையே. பானையை நக்கி தீடுது. அந்த ஊருக்கு யார் வந்தாலும் பசியோட போக மாட்டாங்க, வயிறோட சாப்பிட்டு தான் போவாங்க. மாதேராஸ்டாக் இதுதான் மதரஸ் மைண்ட் மதரஸ் மைண்ட் பாடுறது.
யாருமே கூப்பிட்டு என்ன பிள்ளை இருந்து